சுருவில் வீதியில இருக்கிற ரெஸ்டோரண்ட போர்வையில அமைக்கப்பட்ட மதுபான பியர் விற்பனை நிலையம் சட்ட விரோதமாக செயல்பட வேண்டும். கடந்த காலங்களில் பல வன்முறை சம்பவங்கள் அதுல நடந்து நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதேச செயலகத்தினோ பிரதேச சபையின் அனுமதி இன்றி பெருமனவே மதுவரி திணைக்களம் அதுல போட்டுக்கொண்டு அந்த பிரதேசத்தில் இருக்கிற குடிமக்கள், பெண்கள் பாடசாலைகள், ஆண் பாடசாலைகள், தேவாலயங்கள் இருந்தும் மக்கள் சுதந்திரமா போய் வழிபட முடியாமல் ரெஸ்டோரண்ட் போர்வையிலே பல வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கு, பதிச்சிருக்கு. அதில் மாண்புமிகு ஊர்காவற்ற நீதவான் நீதிமன்றத்திலே அந்த வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இது அந்த பகுதியிலே இருக்கிற மக்களாகிய எங்களை ஒரு டூரிசம் என்ற போர்வையிலே அகற்றுவதற்கு மதுவரி திணைக்களம் எடுத்த முயற்சியை நாங்கள் கண்டிக்கின்றோம். இதனை அனுமதியை நிறுத்தி இந்த மதுபான சாலை ரெஸ்டோரண்ட் போர்வையிலே மூடப்பட வேண்டும். இந்த பிரதேசத்திலே வறிய மக்கள் நாங்கள் வாழுகிறோம். டூரிசம் வாரத்துக்குரிய ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்யாமல் வெறுமனவே டூரிசம் என்ற போர்வையில மதுக்கடையத்தான் துறக்கிறது. இதை நாங்கள் கண்டிக்கிறோம். இதால எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளும் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் போலீஸ் திணைக்களங்களோ ஏனைய துறை சார்ந்தவர்களோ இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். இது மக்களாகிய எங்களுக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கிறது. டூரிசம் என்ற போர்வையிலே இந்த மதுவரி திணைக்களம் பிரதேச செயலகத்திலேயோ பிரதேச சபையவோ இங்கு வாழ்கின்ற மக்களையோ அனுமதி கேட்காமல் மதுவரி திணைக்களம் தன்னிச்சையாக செயல்படுறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே இன்று வந்திருக்கின்ற நாங்கள் மக்கள் ஊர்காவற்றை
பிரதேச செயலகத்தில் இருக்கிற 14 கிராம அலுவலர்கள் பிரிவில் இருந்து நாங்கள் இந்த மதுக்கடையை உடனடியாக நிறுத்த வேண்டும். தூர்சம் என்ற போர்வையிலே எங்களையும் எங்கள் இடத்துல வாழ்றது அகற்றத்துக்குரிய செயல்பாட்டை திணைக்களம் திட்டமிட்டு செய்து அதை பிரதேச செயலர் என்ற ரீதியில நீங்கள் இங்க வாழ்ற நீங்கள் உங்களுக்கு அது தெரியும். அதை சொல்லி இந்த ரெஸ்டோரண்ட் என்ற போர்வையில வந்த வார நிறுத்துமாறு நாங்கள் இங்க வந்த மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கிராம மக்கள் மட்டுமல்ல பொது அமைப்புகள் தீவிர சமூகம் என பல்வேறு போராட்டங்களை கடந்த காலங்கள் நடத்துகிறது. இங்கே வந்து முதியவர்கள் மட்டுமல்ல பாடசாலை இளைஞர்கள் மட்டுமல்ல பாடசாலை மாணவர்கள் கூட மது போதைக்கும் போதைப்பொருள் பாவனைக்கும் அதிகமாக இன்றைக்கு தீவக பிரதேசங்கள் எங்களுடைய சுகாதார திணைக்களம் போலீஸ் திணைக்களம் ரிப்போர்ட்டின் படி பார்த்தீங்கன்னா தெரியும் தீவக பிரதேசத்தில் அதிக அளவு மது பாவனையும் போதைப்பொருள் பாவனையும் நடைபெறுது. உங்களுக்கு தெரியும் வைக்கக்கூடாத விஷயம் வந்து நாங்கள் இவ்வளவு கால போராட்டங்களை கடந்த 40 வருட போராட்டங்களை அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். 10,000,000 வெள்ளச்சிகள் மக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டி வளர்ப்பதற்காக நாங்கள் எங்களுடைய மூதாதையர் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய அண்ணன்மார் தங்களுடைய உயிரை அர்ப்பணித்துள்ளார். ஆனால் வெக்கக்கடான விஷயம் நாங்கள் ஒரு மாதத்துக்கு யாழ் மாவட்டத்துக்கு வந்து 10,00,000 லிட்டர் மது பாவனை நடைபெறுகிறது. வெக்கக்கடாச்சு பாருங்க இலங்கையிலே அதிகுடி வேணுமென்றால் என்னுடைய புள்ளிவரம் இதே இருக்கு பிரிண்டட் புள்ளிவரம் மதுமறை திணைக்கிறது எடுத்த புள்ளிவரம் 1,000,000 லிட்டர்ஸ் மது பானை மதுசாரம் பியர் குடிப்பு போதைப் பொருட்கள் பாவிக்கப்படும். 1,000,000 10,00,000 லிட்டர்ஸ் பாவி பயன்படுத்தப்படுது. நினைச்சு பாருங்க. ஆகவே உண்மையில வந்து எங்களுடைய நோக்கம் வந்து இந்த தீவக பிரதேசங்களில் எந்த ஒரு மது பாவனையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆகவே சட்டபூர்வமான முறையில் மது சாலை ஒன்று புங்குடி பிரதேசத்தில் இயங்குகிறது. நாங்கள் அதை பல முறை நாங்கள் போராட்டம் நடத்திக்கிறோம். அதை எடுப்பதற்கான முயற்சி மிக விரைவாக நாங்கள் செய்வோம். நிச்சயமாக நாங்கள் பிரதேச செயலிடம் விடுகின்ற ஒரு அநியாயமான வேண்டுகோள் அவர்தான் எங்களுடைய இந்த பிரதேசத்தினுடைய பிரதிநிதி அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி முகவர் அரசாங்கத்தினுடைய முகவர் நீங்கள் எங்களுடைய மக்களுடைய நிலைமைகளை நீங்கள் உங்களுக்கு எடுத்து செல்லணும். தயவு செய்து இங்கே எந்த ஒரு உல்லாச பிரியாணியும் இங்கே வாரது இதோ டூரிசம் போர்டின் அனுமதியுடன் இந்த பியர் நான் அங்கே விசாரித்தேன். டூரிசம் போர்டு அனுமதியுடன் மதுவர திணைக்களத்தோட அங்கீகாரத்துடன் தான் இது திறக்கப்படுகிறது. இங்கே இந்த ஒரு டூரிசம் ஆரோ வரையில் உண்மையில இது ஒரு புனிதமான இடம் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு புனிதமானது. நாங்கள் அதை மதிக்கணும். தீவக பிரதேசத்தில் இந்த இடத்துல மட்டுமல்ல இந்த இதுக்குரிய இதுக்குரிய லைசன்ஸில் நாங்கள் எந்த தீவத்தில் எந்த இடத்துலையும் நாங்கள் சிறப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். என்ற இந்த மது பாடசாலை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் வரவேற்றுக் கொள்வதோடு எங்களுடைய இந்த மகையரை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேச செயலாளர் இந்த பிரதேச செயலத்தினுடைய பணியாளர் அனைவரையும் மீண்டும் வரவேற்றுக் கொள்வதோடு நிச்சயமாக நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி எங்களுடைய இந்த ஊர்காவற்றுறை பிரதேசத்திலே மதுபான சாலை ஒன்று சட்டவிரோதமான முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வேறு பல போர்வைகள் சூட்டப்பட்ட நிலையிலே பெயர்கள் சூட்டப்பட்ட நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே இது இன்று எடுக்கப்பட்ட முதலாவது முயற்சி அல்ல. பல நாட்களுக்கு முதல் பல மாதங்களுக்கு முதல் சென்ற வருடமே எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாக இருக்கின்றது. அதை கடந்தும் இந்த இடத்திலே இந்த மதுபான சாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதனை வருகின்ற பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே எல்லோரும் அறிந்திருந்தது போல இங்கே அந்த பகுதிகளிலே தேவாலயங்கள் இருக்கின்றது இந்து ஆலயங்கள் இருக்கின்றது. ஆகவே ஆன்மீகத்திற்காக செல்லுகின்ற மக்கள் பலருக்கும் இது பெரிய தடையாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த பெரிய பாடசாலைகள் இருக்கின்றது அந்த மதுபான நிலையத்தை சாலையை தாண்டி தான் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் நிறைய கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம். இந்த நிலையிலே போகின்ற வருகின்ற வழிகளில் நடைபெறுகின்ற அசம்பாவிதங்களுக்கு இந்த மதுபான சாலை ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இது மூடப்பட வேண்டும். இதுக்கு அனுமதி கொடுக்கப்படக்கூடாது. அதே நேரத்திலே இந்த ஊர்காவத்துறை பிரதேசம் என்பது ஒரு வறட்சியான பிரதேசம் நீர் இல்லை மழை வீழ்ச்சி இல்லை. ஆகவே இந்த இடத்துல இந்த பிரதேசத்திலே நாங்கள் ஒரு உழைப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் வருடம் முழுக்க நாங்கள் கடினமாக உழைத்தால்தான் வீட்டுக்குரிய வருமானங்களை பெற முடியும். அந்த கடினமான உழைப்பிலே பெறுகின்ற சின்ன வருமானங்களை நாங்கள் வீடுகளிலே போட முடியாது. பல குடும்ப தலைவர்கள் பல இளைஞர்கள் இந்த மதுபான சாலையால் ஈர்க்கப்பட்டு அங்கே கொண்டு தங்களுடைய பணங்களை கொடுக்கின்ற வேளையிலே குடும்பத்திலே வறுமை நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. விசேடமாக குடும்பத்தில் இருக்கின்ற கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கல்வி தேவைகள் நிறைவு செய்யப்படாத நிலையிலே பல பிள்ளைகள் இடைவிலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். போதிய வருமானம் போதிய பணமின்மையா பொருளாதார சிக்கல். ஆகவே இப்படியான இன்னும் பல்வேறு காரணங்களுக்காக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். இது 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 இந்த ஆர்ப்பாட்டம் தான் எங்களுடைய இறுதி ஆர்ப்பாட்டமாக இருக்க வேண்டும். இதோடு இதனுடைய மதுபான சாலை மூடப்பட வேண்டும்.
இந்த பிரதேசத்தில் இது இந்த பிரதேசத்தில் இது அனுமதியற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் இந்த மகஜரை எழுத்து வடிவத்திலே நாங்கள் இங்கே கொடுத்து நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற எல்லா குடும்பங்களினுடைய நலன்களையும் கருத்திலே கொண்டு இந்த பிரதேச செயலகம் இந்த பிரதேசத்தினுடைய நன்மையை கருதி இந்த மதுபான சாலைக்குரிய அனுமதியை வழங்காது தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கின்ற மக்கள் பெரியவர்கள் நலன் விரும்பிகள் சார்பாக நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். சிதைவு அடுத்த சந்ததியின் வளர்ச்சியை தடுக்கிறது, அது முக்கியமாக அதை கடந்து போக முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். உள்ளுக்கள் மது அருந்தியவர்கள் வீதியிலிருந்து அருந்துகிறார்கள், பாடசாலை பிள்ளைகள் போகிற பொழுது வருகிற பொழுது. அடுத்தது எங்களுடைய தாயகத்தின் நீர் பற்றாக்குறை உள்ள ஒரு பிரதேசம், இது ஆரம்ப புள்ளி, இது வடிசாலையாக கூட மாறக்கூடிய என்னொரு 10 வருஷம் 15 வருடத்துக்கு பின்பு மதுச்சாலைகள் துரத்தப்படுகிற பொழுது தண்ணி பற்றாக்குறையால் இங்கே அவர்கள் தளம் அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்ப எங்களுடைய நீர் சுரண்டப்படும், இது மதுச்சாலைக்கு அடுத்ததாக சோடா கம்பெனிகள் துறக்கப்படும். நீர் பற்றாக்குறையில் அடுத்த சந்ததி மன வளர்ச்சியிலும் பின்தங்கி மண் வளர்ச்சியிலும் பின்தங்கி தீவகத்தினுடைய வளமே அற்று போகக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கக்கூடிய ஆரம்ப புள்ளியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இதை இன்று மக்கள் ஒன்று கூடிய இதே நேரத்தில் இதை ஒற்றுமையோடு, இது நாங்கள் எவருக்கும் எதிரானவர்கள் அல்ல என்பதும் எங்களுடைய உணர்வுகளுக்கும் எங்களுடைய வளர்ச்சியையும் உள்வாங்கி விளிமியங்களை நாங்கள் வெளிக்கொணர ஒன்று கூடிய கூட்டமாகத்தான் நான் கருதுகிறேன். நன்றி. செலவு வழங்கப்பட்டது, இது சம்பந்தமாக மதுவரி ஆணையாளர் நான் தொடர்பு கொண்டு கலைச்ச பொழுது சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கிறதுக்காக இது வழங்கப்படுது என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கிறதுக்கான அடிப்படை வசதிகளை இங்கே செய்யப்படும், போக்குவரத்து வசதியிலேருந்து குடிநீர் வசதியிலேருந்து பாதுகாப்பு பிரச்சனையிலிருந்து இதுவரை செய்யறதுக்கு நிதி இல்லைன்ற கிட எந்த அடிப்படையில் நீங்கள் மதுவான சாலைக்கான அனுமதியை வழங்குறேன்னு கேட்டால் அது சுற்றுலாத்துறை கூடாக வரப்பட்டது, பிரதேச செயலருக்கு தான் அதுக்கான அனுமதி வழங்குறதுக்கூடிய சுற்றுலாத்துறைக்கு ஊடாக அனுமதி வழங்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது மதுவரி திணைக்க ஆணையாளர் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட புங்குடுவிலே வந்து இதே மதுபான சாலை 72 ஆம் ஆண்டு சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டதால் அது அகற்ற இல்லாமல் இருக்குது என்று அதுக்கான பல முயற்சிகளை நாங்கள் கொண்டு போனாங்க. தகவல் அறியும் சட்டத்துக்களால் முழு தகவலையும் எடுத்து நான் அதுக்கான எங்களோட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கூட இதை பற்றி காய்ச்சினாங்க, அகற்ற இல்லாத அளவில் நிற்குது. ஏன்னு சொன்னால் மது பாருக்கு வந்து எங்களுக்கான பார்க்கிங் வசதி தேவையில்லை, சாதாரண ஒரு கட்டிடம் இருந்தால் போதும், அந்த இடத்துலயே நடத்தலாம். ஆனால் இப்பத்தைய சட்டம் 500 மீட்டர்லேருந்து 300 மீட்டர் ஆகி 180 மீட்டர் வந்துட்டு இப்போ குறுகி குறுகின்னு வருது. அதாவது பொது இடங்களுக்கான எல்லைகள் வந்து பாடசாலைகள் ஆலயங்கள் அனுமதி வந்து நீங்கள் வர வர குறுக்கிட்டு வாருங்க. இடம் கொஞ்சம் போனால் பாடசாலைக்குள்ளே மதுவான சாலை சிற்றுண்டி சாலையில் அமைக்கலாம்னு சொல்லி ஒரு அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய நிலைமை வருது. அப்போ இது நாங்கள் தூர நோக்காக பிள்ளையிட கல்வி நிலை ஒரு குடும்பத்துடைய வாழ்வாதாரம் ஒரு நிம்மதியாக ஒரு மக்களும் வாழணும் சுதந்திரமாக வாழணும் அடிப்படையில் 2018 ஆம் ஆண்டிலேருந்து நாங்கள் இதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு வரோம். 2022 ஆம் ஆண்டு இதே பிரதேச செயலகத்தில் மதுவரி திணைக்கல பிரதி ஆணையாளர் தலைமையில் உங்களோட தலைமையில் பிரதி ஆணையாளர்லேருந்து எம்ஓஹெச்லேருந்து எல்லா எம்ஓஹெச்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எல்லாம் வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கருத்து வழங்கிக்கிறோம். அந்த அடிப்படையில் எக்காரணம் கொண்டும் இங்கே மதுபான சாலை வழங்கப்படாண்டு நீங்கள் உறுதியளிச்சுனீங்க. மதுவரி திணைக்கல பிரதிப்பணிப்பாளரும் உறுதியளித்தவர். ஆனால் அது கடந்து இந்த 2 வருடங்களுக்குள்ளே சிற்றுண்டி சாலையின் அனுமதியில் நான் உங்கள்கிட்ட வந்து கதைச்சிடத்தில் 3 மாதத்துக்கு முதலும் கூட நான் இது சம்மந்தம் வந்து கதைச்சிடத்தில் நீங்கள் சொன்னீங்க சிற்றுண்டி சாலைக்கான அனுமதி தான் நாங்கள் வழங்கியிருக்கிறோம்படியே. அப்போ எந்த அடிப்படையில் வியர் வழங்கப்பட்டது? அப்புறம் நீங்கள் இதை போய் நிறுத்தின பிறகு கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் நிறுத்தின பிறகும் பின்கதவால் வழங்கப்பட்டது. அப்புறம் இதே நாங்கள் ஹெச்கோய் கூட கம்ப்ளைண்ட் பண்ணி ஹெச்கோய் ஒரு தடவை ரெண்டு தடவை நடவடிக்கை எடுத்தாங்க, அது அப்படியே விடுபட்டுட்டு. ஆனால் அந்த போட் என்ன அகற்றப்படாமல் அதே மதுவான சாலை பின்பலியாக இயங்கி கொண்டு தான் இருக்குது. இதை உடனடியாக அந்த போட்டையும் அகற்றி அது அந்த கட்டிடத்தையும் கூட அகற்ற வேண்டிய நிலப்பாடு உங்களுக்கு இருக்கின்ற அதே கரம்ப அந்த பகுதியெல்லாம் வந்து ஒரு பெண்மணி அதை கற்பிணி பெண்மணி கொல்லப்பட்டார். இதே மாதிரி அதுக்கெல்லாம் பாடசாலை இருக்கு, அதுக்கெல்லாம் போய் வர வெறும் 10 காடு அந்த பகுதிகளால் பெண்கள் போய் வர்றது கூட அச்சுறுத்தல் ஏற்படும். அவங்க உயிர் அச்சுறுத்தல் உள்ள இடங்கள்ல இந்த மதுவான சாலையை இங்கே வழங்குறத தீவிரத்தில் மதுவான சாலை முட்டாக வழங்குறத நிறுத்தமேட்டா சிறிய வாழ்வாதாரத்தை கொண்டு இயங்குறோம். அன்றன்று அவங்களோட உடல் உழைப்பை வழங்கி அந்த உழைப்பின் மூலமே அவங்களோட குடும்பத்தை நடத்துறாங்க. ஆனால் இது இப்போ மதுவோட உச்சவிலையால் முழுமையான அவங்களோட வாழ்வாதார அந்த உழைக்கிற தொகையையும் அவர் மதுவுக்கே அளிக்க வழங்குறால அவங்களோட குடும்பங்கள் வந்து நிற்கதியாகும். எனவே எக்காரணம் கொண்டும் இதுக்கான அனுமதியை வழங்க வேண்டும், தாழ்மையோட
தீவோ பகுதி தீவாசி சிவில் சமூகம் தீவோ மக்கள் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய அனுமதி, அதாவது தேச செயலகத்தினுடைய அனுமதி இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற உதயா ரெஸ்டரன்ட் என்ற மதுபான சாலையை மூடுமாறு கோரி நீங்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். இது சம்பந்தமாக ஏற்கனவே என்னிடம் நீங்கள் மூட வேண்டும் என்று சொல்லி கோரிக்கைகளும் முன்வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கைக்கு நாங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு கடிதங்கள் அனுப்பியிருக்கின்றோம். எங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த மதுபான சாலையை இயக்க வேண்டாம் என்று அதற்கான ஆதாரம் இருக்கிறது நான் வச்சிருக்கின்றேன். அதே போல ஆரம்பத்திலேயே எங்களிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்தது உதயா உணவகம் சமைத்த உணவு பரிமாறுதல் என்றது. அதற்குரிய லெட்டரும் நான் இப்போ இதில் கையில் வச்சிருக்கிறேன். சமைத்த உணவு பரிமாறுதல் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே மேற்படி இடமானது மதுபான விற்பனையும் ஈடுபட போகின்றது என்று அறிந்து நாங்கள் எங்களுடைய எந்த ஒரு நடவடிக்கையிலும் நாங்கள் ஈடுபடையில் அப்படியே அதை நாங்கள் நிப்பாட்டி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய பிரதேச செயலகத்தாலேயோ பிரதேச சபையாலேயோ எந்த ஒரு அனுமதியும் இந்த மதுபான சாலைக்கு வழங்கப்படவில்லை. உதயா உணவகம் என்பது கூட நாங்கள் சரியா உணவகத்துக்கான பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட அவர்களுக்கு நாங்கள் இன்னும் எங்கள்கிட்ட பிரதேச செயலகத்தால் வழங்கப்படவில்லை. ஆகவே தற்போது நடக்கின்ற இந்த மதுபான சாலைக்கும் பிரதேச செயலகத்துக்கும் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் தான் அது நடைபெறுகின்றது. ஆனால் பிரதேச செயலகத்து கூட அதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் இது சம்பந்தமான நடவடிக்கை உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் எதிர்வரும் காலத்திலே மூடுவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். உங்களுடைய கோரிக்கையை தான் நான் நடவடிக்கை எடுக்கிறதோ இது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் செல்வோம் என்பதை உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். ஏனென்றால் 2022 முதலே கூறியது போல உங்களுடைய அனைவருடைய கருத்துக்களும் என்னாலும் மதுவெறி திணைக்கள் ஆணையாளர் முன்னிலையிலே மக்கள் அனைவரும் கூறியிருந்தார்கள். இந்த பிரதேசத்துக்கு ஒரு மதுபான சாலை தேவை இல்லை என்பதை அந்த உறுதிமொழியை அவர்களுக்கு நாங்கள் விசேட அறிக்கையாக அனுப்பியிருந்தோம். அந்த அடிப்படையிலே நான் மக்களின் ஆணையை இல்லாமல் நான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை இதிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இனிவரும் காலங்களிலும் உங்களுடைய ஆணைக்கேற்ப நான் என்னுடைய நடவடிக்கைகள் எடுத்துச் செல்வேன். ஆகவே அதற்கு நாங்கள் இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை நான் எடுப்பேன் என்பதை குறிக்கிறேன். வணக்கம். என்னுடைய பேர் ஆனா அன்னராசா. இன்றைய தினம் ஊர்காவல்துறை பிரதேச செயல பிரிவுக்குட்பட்ட பொது அமைப்புகள் மத தளங்கள் ஏனைய இணைந்து சிவில் சமூகமாக இணைந்து ஊர்காவற்றுறை சுருவில் வீதியிலே அமைந்திருக்கின்ற உதயா வைன் ஷாப் இந்த பிரதேசத்திலே எந்தவித அனுமதியுமின்றி பிரதேச செயலருடையோ பிரதேச சபையினுடையோ அனுமதியின்றி சட்ட விரோதமாக இயங்கி வருகின்றது. இந்த சட்ட விரோத வைன் ஷாப்பிலே பல்வேறு நீதிமன்றங்களிலே பல வழக்குகள் பல வன்முறை சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றது. பல நடவடிக்கையின்றி கடந்து சென்றிருக்கின்றது. மகளிர் படிக்கின்ற பாடசாலைகள் மிகப்பெரிய தேவாலயங்கள் இந்து ஆலயங்கள் அந்த பிரதேசத்திலே இருக்கின்றது. இதனால் அந்த பகுதியிலே மக்கள் சுதந்திரமாக மாலை நேரத்திலே நடமாட முடியாமலும் இருக்கின்றது. அந்த போக்குவரத்து செய்ய முடியாமலும் இருக்கின்றது. இந்த உதயா வைன் ஷாப் என்பது ரெஸ்டாரண்டாக திறந்தாலும் கூட இரவு 12 மணி வரையிலும் சட்ட விரோதமான பியர் விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதிலே வீதியிலே இருந்து இளைஞர்கள் குடிக்கின்றார்கள். பல வன்முறை சம்பவங்கள் நடக்கிறது. இங்கே பிரதேசத்திலே அந்த பிரதேசத்திலே பெண்கள் மாலை நேரங்களிலே ஆலயத்துக்கு சென்று வீடு திரும்ப முடியாமல் இருக்கின்றது. சுற்றுலா என்ற பேர்வையிலே அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் இந்த உதயா வைன் ஷாப்பினால் இந்த தீவக ஊர்காவற்றை சுருவில் வீதியை விட்டு குடிபெயரை எத்தனித்திருக்கின்றார்கள். எனவே இந்த மதுபான சாலை சட்டவிரோதமானது அனுமதியற்றது. இதனை அகற்ற வேண்டும் என்று கூடி நாங்கள் பிரதேச செயலருடைய மகஜரை கையெழுத்திருக்கின்றோம். பிரதேச செயலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எந்தவித அனுமதியும் பிரதேச செயலகமோ சபையோ வழங்காத போது எப்படி இந்த மதுபான சாலை இந்த ஊர்காவற்றை பிரதேசத்தில் இயங்குகின்றது. இதுக்கு பொறுப்பான எங்களுடைய வடக்கு மாகாண போலீஸ் அதிபர் அவர்களே இந்த அனுமதியற்ற மதுபான சாலையை நீங்கள் அகற்ற வேண்டும். அனுமதி இல்லாமல் இதுபோன்ற செயல்பாடு எங்களுடைய வாழ்வையும் வாழ்வியலையும் சிதைக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இந்த உதயா வைன் ஷாப் இருக்கின்றது. எனவே இன்று கூடியிருக்கின்ற மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டுவது அனுமதி இல்லாத இந்த வைன் ஷாப்பை துறை சார்ந்த அதிகாரிகள் எடுக்க வேண்டும். மதுவரி திணைக்களம் வெறுமனவே சுற்றுலாத்துறை என்ற போர்வையிலே மதுவை கொடுத்து எங்களை இந்த பிரதேசத்தில் இருந்து அந்நியப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டை தொடர்ந்து செய்கிறது. அதை கண்டிக்கின்றோம். அதனை நடவடிக்கை எடுத்து முற்றாக நிறுத்த வேண்டும். இல்லையே தொடர் போராட்டம் வெடிக்கும் என்ற செய்தியை ஊர்காவற்ற சிவில் சமூகங்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஊர்காவத்துறையில இந்த மதுபான சாலை இருக்கிறதால இந்த மக்கள் எப்படியா பிரச்சனையை எதிர்கொள்ளலாம், அதுக்கு என்ன செய்ய வேணும்? ஊர்காவற்றுறையில இந்த மதுபான சாலை இருப்பது முக்கியமான பள்ளிக்கூடங்கள் இருக்கு. நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் எங்களுடைய கிராமத்தில இருந்து அண்டர்நிஷிலையும் கவர்மெண்ட்லையும் மற்றது மேற்கு பள்ளிக்கூடத்திலையும் படிக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் பஸ் இல்லை வேண்டாம். அந்த பெரிதான ரோட்டால் நடந்து வர முடியாது. காரணம் வேண்டாம், அந்த வாயிலை பெருசாக திறந்து வச்சு தான் மதுபான சாலை நடக்கும்.
எனவே இந்த மதுபான சாலை இருக்கிறதால எங்களை வருங்கால சந்தை அழிவு. அடுத்தபடியாக எங்களுக்கு வந்து பனவளம் இருக்கு, தீபகத்திலிருந்து முக்கியமான பனவளம் இருக்கு. அந்த பதப்படுத்துகிற நீர் தான் இவ்வளோ கால எங்களை சந்ததி மூத்த குடிமக்கள் குடித்து வாழ்ந்து வந்தவர். அவருக்கு அவைகளுக்கு எந்த விதமான நோயோ நொடியோ இல்லை. இன்று இந்த மதுபான சாலை இருக்கிறதால எங்களை சமுதாயம் இளம் சமுதாயம் சகலதும் கெடுகிற நிலை வந்திருக்கு. வருங்கால சந்ததி நிம்மதியாகவும் சுற்றமாகவும் வாழ வேணுமென்றால் இந்த மதுபான சாலை உடனடியாக அகற்றவன்.